பஞ்சமி நில விவகாரத்தில் முரசொலி அறக்கட்டளைக்கு எதிரான புகாரில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்துக்கு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பஞ்சமி நிலத்தில் முரசொலி அலுவலகம் இருப்பதாக கூறி பாஜகவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் புகார் அளித்திருந்தார். புதிதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரிக்க கோரி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எஸ்டி ஆணையம் புகார்தாரர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை மார்ச் 11 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய எஸ்சி ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முரசொலி அறக்கட்டளை மீதான புகாரில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. புகார்தாரர் மனு பதில் அளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஞ்சமி நிலத்தில் முரசொலி அலுவலகம் இருப்பதாக கூறி பாஜகவைச் சேர்ந்த சீனிவாசன் புகார் அளித்திருந்தார். புதிதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரிக்க கோரி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பட்டியலினத்தோர் ஆணையம் புகார்தாரர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை மார்ச் 11 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.